அன்பான மாணவர்களுக்கு காலை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது எண்களின் கழித்தல் எண்கள் எனும் பொழுது நாம் இன்று பார்ப்பது ஓரிலக்க எண்கள் ஈரிலக்க எண்கள் மூவிலக்க எண்கள் மற்றும் நான்கிழக்க எண்கள் ஓரிலக்க எண்கள் என்பது ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள எண்கள் ஈரிலக்க எண்கள் என்பது பத்து முதல் தொண்ணூற்றி ஒன்பது வரை உள்ள எண்கள் மூவிலக்க எண்கள் நூறு முதல் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரை உள்ள எண்கள் மற்றும் நான்கு இலக்க எண்கள் ஆயிரம் முதல் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரை உள்ள எண்கள் இந்த எண்களில் கழித்தல் கணக்குகளை எவ்வாறு செய்யலாம் என்பதை இன்று நாம் பாடமாக பார்ப்போம் முதல் கணக்கு எட்டிலிருந்து ஐந்தை கழிக்க எட்டு என்பது ஓர் ஓர் இலக்க எண் ஐந்து என்பதும் ஒரு ஓர் இலக்க எண் இந்த ஓர் இலக்க எண்களில் கழித்தல் கணக்குகளை எவ்வாறு நாம் செய்யலாம் இது எளிமையான ஒரு கணக்கு இதன் தீர்வு எட்டிலிருந்து ஐந்தை கழிக்கும் பொழுது நாம் பெறுவது மூன்று எட்டிலிருந்து ஐந்து என்ற எண்ணை கழிக்கும் பொழுது நாம் பெறும் எண் மூன்று அதே போன்று இரண்டாவது கணக்கு எண்பத்தி ஏழிலிருந்து பதினான்கை கழிக்க எண்பத்தி ஏழிலிருந்து பதினான்கை கழிக்க முதலில் எண்பத்தி ஏழு என்ற எண்ணை எழுதி பிறகு பதினான்கு என்ற எண்ணை எழுதும் பொழுது எண்பத்தி ஏழில் ஒன்றாம் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எண்ணுக்கு நேராக இரண்டாவது எண்ணான பதினான்கில் ஒன்றாம் ஸ்தானமான எண்ணான அந்த நான்கை ஏழுக்கு கீழாக நேராக எழுத வேண்டும் அதே போன்று பத்தாம் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எட்டுக்கு கீழே இந்த இரண்டாவது எண்ணில் இருக்கக்கூடிய பத்தாம் ஸ்தானத்தில் உள்ள ஒன்று என்ற எண்ணை நேராக எழுத வேண்டும் இவ்வாறு நேராக எழுதிய பிறகுதான் நாம் கழிக்கவே வேண்டும் இப்பொழுது கழிக்கும் பொழுது ஏழிலிருந்து நான்கை கழிக்க வேண்டும் அதாவது எப்பொழுதும் கடைசியிலிருந்து முன்னோக்கி செல்ல வேண்டும் அப்பொழுது ஏழிலிருந்து நான்கை கழிக்கும் பொழுது நாம் பெறுவது மூன்று எட்டிலிருந்து ஒன்றை கழிக்கும் பொழுது நாம் பெறும் மதிப்பு ஏழு ஆக எண்பத்தி ஏழிலிருந்து பதினான்கை நாம் கழிக்கும் பொழுது நாம் பெறும் மதிப்பு எழுபத்தி மூன்று இதே போன்று மூன்றாவது கணக்கு தொண்ணூற்றி ஐந்திலிருந்து பதினெட்டை கழிக்க தொண்ணூற்றி ஐந்திலிருந்து பதினெட்டை கழிக்க முதலில் நான் கூறியது போல முதல் எண் தொண்ணூற்றி ஐந்தை எழுத வேண்டும் பிறகு இரண்டாவது எண்ணை அதன் எண் இடமதிப்புக்கு நேராக ஸ்தானத்திற்கு நேராக பார்த்து எழுதி எழுதி வைக்க வேண்டும் இப்பொழுது கழிக்கும் பொழுது மேலே உள்ள இந்த எண் கடைசி எண் ஐந்து கீழே உள்ள கடைசி எண் எட்டு ஐந்து என்ற எண்ணிலிருந்து எட்டை கழிக்க நாம் இயலாது ஏனென்றால் ஐந்து என்பது எட்டை விட மிக சிறிய எண் எனவே ஐந்திலிருந்து நம்மால் என்ன எட்டை கழிக்க முடியாது இப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி கணக்கில் என்ன செய்யணும் ஐந்து மிக சிறிய எண்ணா இருக்கிறதுனால இந்த ஐந்துக்கு முன்னே இருக்கக்கூடிய எண்ணிலிருந்து ஒரு மதிப்பை நாம் இங்கே பெறலாம் அப்போ ஐந்துக்கு முன்னாடி ஒன்பது என்ற எண் இருக்குது இதிலிருந்து நாம் ஒரு மதிப்பை பெற முடியும் அப்படி பெறுறப்ப இந்த ஐந்து இப்போ எப்படி மாறிடும்னா பதினைந்து அப்படின்னு மாறிடும் ஒன்பதுலேருந்து ஒரு மதிப்பு இங்கே போனதுனால இப்போ ஒன்பதோட மதிப்பு என்னவாக மாறியிருக்கு எட்டு அப்படின்னு மாறியிருக்கு இப்போ பதினைஞ்சிலிருந்து நம்ம எட்டை கழிக்க முடியும் ஏன்னா பதினைந்துங்கிறது எட்டை விட பெரிய எண் ஸோ பதினஞ்சுலேருந்து நம்ம இப்போ எட்டை கழிக்க நாம் பெரும் மதிப்பு ஏழு அதே மாதிரி இருந்து ஒன்றை கழிக்க நாம் பெரும் மதிப்பு ஏழு ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த விடை எழுபத்தி ஏழு எனவே தொண்ணூற்றி ஐந்திலிருந்து பதினெட்டை கழிக்க நாம் பெரும் மதிப்பு எழுபத்தி ஏழு